அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் ஆயுதக்குழு நடத்திய திடீர் தாக்குதல் உலகையே அதிர வைத்துள்ளது. உலகின் தலை சிறந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இஸ்ரேலின் மொசாத் இதனை கணிக்க தவறியது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது எப்படி நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என மொசாத் அமைப்பை கூறும் அளவுக்கு பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ஹமாஸ். அமெரிக்க இராணுவ உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள நவீன கட்டமைப்பு, மொசாத்தின் கட்டுக்காவல் ஆகியவற்றை மீறி 20 நிமிடங்களில் 5000 ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேலை அதிர வைத்த ஹமாஸின் பின்னணி என்னவென்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 1920களின் பிற்பகுதியில் எகிப்தில் நிறுவப்பட்ட இஸ்லாமிய அரசியல் குழுவான முஸ்லிம் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடாக ஹமாஸ் அமைப்பு 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மேற்கு கரையையும் காசா நிலப்பகுதியையும் ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலிய முயற்சிக்கு எதிரான முதல் பாலஸ்தீன எழுச்சி ஏற்பட்ட பிறகு தோற்றுவிக்கப்பட்டது ஹமாஸ். இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன அரங்கில் ஆதிக்கம் செலுத்திய தேசியவாத மற்றும் இடதுசாரி குழுக்களுக்கு மாற்றாக ஹமாஸ் உருவாக்கப்பட்டது. அரகத் அல் முகவாமா அல் இஸ்லாமியா என்பதன் சுருக்கமே ஹமாஸ், அதாவது இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கம் என்பது அதன் பொருள். பாலஸ்தீனத்தில் இயங்கி வரும் பல்வேறு ஆயுத குழுக்களில் மிகப்பெரியது ஹமாஸ். மதம், தொண்டு மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் ஆகிய 3 தான் ஹமாஸ் அமைப்பின் கொள்கைகளாகும். இஸ்ரேலை அழிப்பதே தங்களது நோக்கம் என ஹமாஸ் ஆயுத குழுவின் சாசனம் கூறுகிறது. ஹமாஸ் அமைப்பு தொடக்கம் முதலே இருவேறு பணிகளை செய்து வருகிறது. 1, தனது இராணுவ பிரிவின் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவது. மற்றொன்று, நலத்திட்டங்கள் மூலம் சமூக பணியாற்றுவது. ஆயுத குழுவாக அறியப்பட்டிருந்த போதிலும் 2005ஆம் ஆண்டில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் ஹமாஸ் இயக்கம் அரசியல் நடவடிக்கைகளில் இறங்கியது. 2006ஆம் ஆண்டில் பாலஸ்தீன நாடாளுமன்ற தேர்தலில் ஹமாஸ் இயக்கம் வெற்றி கண்டது. கூட்டணி அரசியலும் இடம்பெற்றது. ஆனாலும் இது நீண்டகாலம் நீடிக்கவில்லை. அதிபர் மஹ்மூத் அப்பாஸின் ஃபதா இயக்கத்தை பகைத்து கொண்டதால் அரசிலிருந்து வெளியேற்றப்பட்டு காசா பகுதிக்குள் முடங்கியது. பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பான பிஎல்ஓவின் தலைவரும் அதிபருமான மஹ்மூத் அப்பாஸின் தலைமையிலான ஃபதா இயக்கத்திற்கு விசுவாசமான படைகளுடன் குறுகிய காலம் போரிட்டது ஹமாஸ் குழு. பின்னர் 2007 முதல் காசா பகுதியை நிர்வாகம் செய்கின்றது. ஹமாஸ் ஆயுதக்குழு இஸ்ரேல் நாட்டை ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை. அத்துடன் 1990களின் மத்தியில் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் மேற்கொண்ட ஓஸ்லோ சமாதான உடன்படிக்கையையும் கடுமையாக எதிர்க்கிறது. இஸ்ரேலும் பாலஸ்தீன நிர்வாகமும் ஹமாஸுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அந்த குழுவை கட்டுப்படுத்த முயன்றன. ஆனால் தற்கொலைப்படை தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்குமான உடன்பாட்டை தகர்த்தது ஹமாஸ் இயக்கம். தாக்குதல்கள் எதிரொலியாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, எகிப்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது ஹமாஸ் இயக்கம். இஸ்ரேலை உள்ளடக்கிய வரலாற்று ரீதியிலான நிலப்பரப்பை பாலஸ்தீனம் என்று ஹமாஸின் சாசனம் வரையறுக்கிறது. இஸ்ரேலுடன் எந்தவிதமான அமைதி உடன்பாடும் கூடாது என்கிறது ஹமாஸின் சாசனம். யூத மக்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. இதன் காரணமாக யூத எதிர்ப்பு கொள்கையை கொண்ட அமைப்பு என ஹமாஸ் மீது விமர்சனம் கூறப்படுகிறது. ஆனாலும் 2017ஆம் ஆண்டு புதிய கொள்கைகளை கொண்ட ஆவணத்தை வெளியிட்டது ஹமாஸ் இயக்கம். அதில் முந்தைய சாசனத்தில் இருந்த தீவிரத்தன்மை புதிய சாசனத்தில் குறைந்திருந்தது. ஆனால் இஸ்ரேல் இதனை ஏற்கவில்லை. உலகை ஏமாற்றும் முயற்சி என்று விமர்சனம் செய்தது. ஆனால் தங்களது சண்டை யூதர்களுக்கு எதிரானதல்ல, லியோனிச ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரானது என கூறி வருகிறது ஹமாஸ் ஆயுதக்குழு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.